ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நித்யா. ஸோ நம்ம தீக்ஷாவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: வெங்காயம் 3 எடுத்துருக்கேன், 1/2 கப் கடலை மாவு, 1 சிட்டிகே பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க நீங்கள் ரஸ்கையும் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். தீக்ஷா பாருங்கள், தீக்ஷா இங்கே பாருங்கள். டேய், ஹாய், சே ஹாய். எங்கள் பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தீக்ஷா இங்கே பாருங்கள். தீக்ஷா பாருங்க. ஸோ அவங்க தான் வெங்காயம் தொலைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க. ஸோ வாங்க இப்போது வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1 சிட்டிகே பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அவங்க குறுக்க குறுக்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறனோ அதையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது நான் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பாப்பா இருக்கிறதால கம்மியாக சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஆனியன் ரிங்ஸு, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதையே இந்த மாவு நம்ம டிப் பண்ணி மாவில் நம்ம டிப் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க நம்ம பிரெட்டையும் நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ரஸ்க் இருக்குது இல்லைங்களா, ரஸ்கையும் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வித்தின் 5 மினிட்ஸ் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணுறது தான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்ததுங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இல் சூடானதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஸோ வந்து இது வந்து மீடியம் ஃப்ரை, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஆனியன் நல்லா வேகும். வச்சுட்டு இந்த மாதிரி கலர் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி. கண்டிப்பாக இதை ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பாருங்கள் ஆனியனும் நல்லா வெந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கள் பாப்பா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக்கா? என்ன சாப்பிட்றீங்க? லாலா
சூடாக இருக்கா? சரி, எப்படி இருக்கு? வாவ், சொல்லுங்கள்.